Hello friends, இன்னைக்கு நாம இந்த வீடியோல யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர் இந்த லெசன் தான் பார்க்க போறோம். ஓகே, இதில இருக்க क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். லைக் எக்சர்சைஸ் எல்லாமே பார்த்தலாம். First Roman, choose the best answer. First one, if we apply force against the direction of motion of the body, then the body will stop moving. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாடி வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குது, அதாவது ஒரு ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாடி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாப் மூவிங், அதோடய மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆயிரும். அதுதான், ஸோ ஆப்ஷன் ஏ, ஸ்டாப் மூவிங். செகண்ட் ஒன், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ லிக்விட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். ஸோ ப்ரெஷ் ஆன் அ லிக்விட் மேலே ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும்போது அது என்னென்ன ஃபேக்டர்ஸில் டிபெண்ட் ஆகுது அப்படின்னா, த டென்சிட்டி, அந்த லிக்விடோட டென்சிட்டி அண்ட் அந்த லிக்விட் இருக்கிற அதோட காலம் இருக்குல்ல, லிக்விட் காலம், ஹைட் ஆஃப் லிக்விட் காலம் அப்படின்னா, ஒரு லைக் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Depends on the depth of the point of observation and height of liquid column in it. The pressure exerted by இது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான், அதுக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட் தான் மேலே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் சி வந்து போத் ஏ அண்ட் பி தான் இதோட ஆன்சர். தேர்ட் ஒன், யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல் அண்ட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது -2, -1 அந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூஸ் கொடுத்துருந்தா அது பர் அப்படின்னு படிக்கணும், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ பாஸ்கலை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ போத் ஏ அண்ட் பி இதுதான் யூனிட் ஆஃப் ப்ரெஷர். Fourth one, the value of atmospheric pressure at sea level is option A, 76 centimeter of mercury column. இது தான் ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபார் ஒரு எப்பயுமே ப்ரெஷரை வந்து சீ லெவல்லேருந்து தான் மெஷர் பண்ணுவாங்க, அண்ட் அதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி காலம், ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன், பாஸ்கல்ஸ் லா இஸ் யூஸ்ட் இன் ஹைட்ராலிக் லிஃப்டில் யூஸ் பண்ணுவாங்க, பிரேக் சிஸ்டம், pressing heavy bundles, all of the above. Sixth one, which of the following liquids has more viscosity? ரொம்ப விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிற லிக்விட் இதில் அப்படின்னா கிரீஸ் தான். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கிரீஸ், வாட்டர், கோகோனட் ஆயில், கீ. ஸோ கிரீஸ்க்கு அடுத்தது விஸ்கஸாக இருக்குது அப்படின்னா கீ சொல்லுவாங்க, கீக்கு அடுத்தது கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் தான் கடைசியாக வாட்டர். வாட்டர் இஸ் லீஸ்ட் விஸ்கஸ். செவன்த் ஒன், த யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் பாய்ஸ். செகண்ட் ரோமன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த ப்ரெஷர், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த ப்ரெஷர் ஆஃப் அ லிக்விட் காலம் இன்க்ரீசஸ் வித் த டெப்த் ஆஃப் த காலம். ஆமாம், ஏன் அப்படின்னா கீழே போக போக, அதாவது வித் த டெப்த் ஆஃப் த காலம் அப்படின்னா ஆஸ் டெப்த் இன்க்ரீசஸ், டெப்த்னா கீழே போக போக அதோட ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ஹைட்ராலிக் லிஃப்ட் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபிள் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா. ஹைட்ராலிக் லிஃப்ட் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபிள் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா. தேர்ட் ஒன், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் அ லிக்விட் சர்ஃபேஸ் எனேபிள்ஸ் த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் டு மூவ் அப்வர்ட்ஸ் இன் பிளான்ட்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷன் தான் அந்த வந்து பிளான்ட், அது கேபிலரி டியூப் இருக்குல்ல, அதுக்கு மேலே பிளான்ட்க்கு மேலே பிளான்ட் வந்து தண்ணி எடுக்கும்போது மேலால் தண்ணி போகுதில்ல, அந்த ப்ராப்பர்ட்டி எது யூஸ் ஆகுது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் தான் யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன், அ சிம்பிள் பேரோமீட்டர் வாஸ் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை டாரிசெலி.
தேர்ட் ரோமன் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ கிவன் ஏரியா இஸ் கால்ட் ப்ரெஷர் ட்ரூ இதுதான் இதோட டெஃபினிஷன் ப்ரெஷரோட டெஃபினிஷன் ஸோ ப்ரெஷரோட ஃபார்முலா என்னென்னா P இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ ஆன் அ கிவன் ஏரியா ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ கிவன் ஏரியா இஸ் கால் ப்ரெஷர் இதுதான் ப்ரெஷரோட டெஃபினிஷன் ஸோ இது வந்து ட்ரூ கரெக்ட் நெக்ஸ்ட் ஒன் அ மூவிங் பாடி கம்ஸ் டு ரெஸ்ட் டியூ டு ஃப்ரிக்ஷன் அலோன் ட்ரூ எப்பயுமே ஒரு மூவிங் பாடி வந்து ஃப்ரிக்ஷனால் மட்டும்தான் ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும் அது கண்டிப்பாக ட்ரூ தான் தேர்ட் ஒன் அ பாடி வில் சிங்க் இஃப் த வெயிட் ஆஃப் த பாடி இஸ் கிரேட்டர் தேன் த பியூ அண்ட் ஃபோர்ஸ் அதில் ஒரு லிக்விட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது பேர் பியூ அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து பியூ அண்ட் ஃபோர்ஸ் தான் வந்து ஒரு பாடியை மேலே புஷ் பண்ணும் புஷ் பண்ணி அதுக்கு மேலே மிதக்க வைக்கும் சப்போஸ் அந்த பியூ அண்ட் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அந்த பாடியோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது பியூ அண்ட் ஃபோர்ஸோட அப்படின்னா கண்டிப்பாக மேலே இருக்க ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகி கீழே பாடி சிங்க் ஆயிரும் ஃபோர்த் ஒன் ஸோ இது வந்து ட்ரூ ஃபோர்த் ஒன் அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 lakh நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 square meter ட்ரூ ஃபிஃப்த் ஒன் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தேன் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஃபால்ஸ் இது கண்டிப்பாக ஃபால்ஸ் ஏன்னா ரோல் இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்லைட்லி லெஸ்ஸர் இதுதான் மாற்ற வேண்டியது ஸ்லைட்லி லெஸ்ஸர் தேன் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சிக்ஸ்த் ஒன் ஃப்ரிக்ஷன் இஸ் த ஒன்லி ரீசன் ஃபார் லாஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரூ செவன்த் ஒன் லிக்விட் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் த டிக்ரீஸ் ஆஃப் டெப்த் ட்ரூ முன்னாடியே பார்த்தோம் விஸ்காசிட்டி எயித் ஒன் விஸ்காசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெஷர் ஆஃப் எ லிக்விட் ட்ரூ ஃபோர்த் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் அட் ரெஸ்ட் ஒரு ரெஸ்டில் இருக்க தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிம்பாங்க செகண்ட் ஒன் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் மோஷன் தேர்ட் ஒன் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா லீஸ்ட் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஃப்ரிக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து மூணாக அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க அதில் வந்து லீஸ்டாக இருக்கிறது வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு தான் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் லிக்விட் லேயர்ஸ் விஸ்காசிட்டி ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஃபிஃப்த் ஒன்க்கு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்லைடிங் பி ஃபர்ஸ்ட் ஒன் பேரோமீட்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இட் இஸ் யூஸ் டு மெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னால அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மார்க் பண்ணிடுங்க செகண்ட் ஒன் இன்க்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதுக்கு இன்க்ரீசஸ் ஃப்ரிக்ஷன் அதிகமாக ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இருக்க ஃப்ரிக்ஷனும் அதிகமாக தான் ஆக்ட் ஆகும் Decreasing area of contact, third one, decreasing area of contact decreases friction, same, அதே மாதிரி. Fourth one, lubricants. Lubricants reduce friction. Lubricants யூஸ் பண்ணும் போது தான் அதாவது ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீஸ் பண்ணுறது அந்த இதெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. Fifth one, irregular surface causes friction. இர்ரெகுலர் சர்ஃபேஸ் அதாவது ரஃப் சர்ஃபேஸாக இருக்கிறது தான் ஃப்ரிக்ஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அண்ட் ஃப்ரிக்ஷனுக்கு காரணமாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் த அனலோகி ஃபர்ஸ்ட் நாட் இன் அ த்ரெட் இஸ் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தட் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் விச் இஸ் பால் பேரிங் இஸ் டு ரோலிங் ஃப்ரிக்ஷன் நாட் இன் அ த்ரெட் வந்து ஒரு சேம் பொசிஷனில் தான் இருக்கும் ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பால் பேரிங் அப்படின்னா அந்த பால்ஸ் அந்த ரோலிங்காக இருக்கும்ல அந்த ரோலிங் என்ஹான்ஸ் பண்ணுறது ஸோ அது ரோலிங் ஃப்ரிக்ஷன் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் டு வெயிட் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பியூஆன்சியில் பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து கீழே ஆக்ட் அந்த பாடி மேலே கீழால் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து வெயிட்னால் ஆக்ட் ஆகுது மேலே அந்த பாடியை மேலே மிதக்க வைக்கிற ஃபோர்ஸ் வந்து பியூஆன் ஃபோர்ஸ் ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை அ லிக்விட் இஸ் பியூஆன் ஃபோர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்த் ரோமன் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஸோ க்வெஸ்சன் நல்லா பார்த்துக்கோங்க அ ஸ்டோன் வெய்ஸ் 500 நியூட்டன் ஓகே ஃபைவ் அப்போ வெயிட் ஆஃப் த ஸ்டோன் வந்து 500
நியூட்டன். ஸ்டோன் வெயிஸ் 500 நியூட்டன், கேல்குலேட் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை இட். ஸோ நம்ம இங்கே என்ன கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது, ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணணும். இஃப் இட் மேக்ஸ் காண்டாக்ட் வித் த சர்ஃபேஸ் ஏரியா, இப்போ ஏரியா ஆஃப் காண்டாக்ட் கொடுத்துட்டாங்க, ஏரியா வந்து 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம்ல மேலே, லைக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, பி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ. ஸோ இது ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். நான் சால்வ் பண்ண காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா, கிவன் போட்டுக்கோங்க. கிவன் போட்டுட்டு ஃபோர்ஸ், கிவனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க க்வெஸ்டனில் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஃபோர்ஸ் 500 நியூட்டன், ஏரியா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு. இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரை வந்து நாம் எப்பயுமே மீட்டர் ஸ்கொயராக தான் கன்வெர்ட் பண்ணும். இங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்க ஃபோர்ஸில் என்ன கொடுத்தாலுமே அது நியூட்டன்ஸில் தான் இது பண்ணும், அண்ட் ஏரியாவில் என்ன கொடுத்தாலுமே மீட்டர் ஸ்கொயராக தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 10^-4 மீட்டர் ஸ்கொயர். இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, 25, இப்போ சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் என்னன்னா 100 டிஃப்ரென்ஸா, அதனால் 25/100 இங்கே ஸ்கொயரில் இருக்கிறதுனால ரெண்டு டைம் அதை வந்து டிவைட் பண்ணும். ஸோ 100 × 100, ஸோ அதை எப்படி எழுதலாம், 25 × 10^-4. இப்படி எழுதலாம். ஸோ அதுதான் இங்கே. அப்புறம் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு வாட், இதுதான் கிவன். நெக்ஸ்ட்டு நாம் என்ன எழுதணும், பி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ, இதுதான் ஃபார்முலா, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ கிவனில் 500 ஃபோர்ஸில் என்ன இருக்குது, 500/25 × 10^-4, இதுதான் ஏரியா. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 20. இதை நம்ம எப்படி எழுதலாம், 20 × 10^4 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், ஆர் 20 × 10^4 பாஸ்கல். முன்னாடியே பார்த்தோம்ல பாஸ்கலும் நியூட்டன் மீட்டர் பர் ஸ்கொயரும் சேம் தான் அப்படின்ட்டு. ஓகே, இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க, நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டாக அண்ட் வேல்யூஸும் இருக்கணும். அதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே ஃபோர்ஸ்க்கு நம்ம நியூட்டன் இங்கே டிவைட் பண்ணும் போதே அதோட வேல்யூஸும் எழுதுங்க. அப்போ நான் மார்க்கும் கிடைக்கும், ப்ளஸ் அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறது, வேல்யூஸ் நம்ம கரெக்டாக எழுதுகிறோமா அப்படின்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இங்கே நியூட்டன் ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் கீழே இது வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்கா, அதனால் மீட்டர் ஸ்கொயரை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணிட்டோம், பண்ணதுக்கப்புறம் இங்கே -4 இருக்கிறது மேலே 10^4 அப்படின்னு மாறும். இங்கே பாசிட்டிவில் தான் இருக்குது 2, அது மேலே போனால் -2 அப்படின்ட்டு வருமா, மீட்டர் வந்து -2 அப்படின்ட்டு போயிடும். அதனால தான் இது இப்படி எழுதுகிறாங்க. இப்போ -2 அப்படின்னா என்னன்னா, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரை தான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நியூட்டன் மீட்டர் -2 இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, இதுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் இப்படி போட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். அதை வந்து நீங்கள் பாஸ்கலில் கடைசியாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். நெக்ஸ்ட் 7th ரோமன், கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இது எப்பயும் போல தான், அசர்ஷன் ரீசனிங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அப்படின்னா அசர்ஷனும் ரீசனும் ட்ரூ, அண்ட் அசர்ஷன் வந்து ரீசனோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். பி வந்து இப்போ அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே ட்ரூ, ஆனால் அந்த ரீசன் வந்து அசர்ஷனோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லை அப்படிங்கிறது. சி அசர்ஷன் ட்ரூ ஆனால் ரீசன் ஃபால்ஸ். டி வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷார்ப் நைஃப்ஸ் ஆர் யூஸ் டு கட் த வெஜிடபிள்ஸ். ஓகே, கரெக்டாக. ரீசன், ஷார்ப் எட்ஜஸ் எக்ஸர்ட் மோர் ப்ரெஷர், அதுவும் ட்ரூ. ஏன் ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணுறாங்க வெஜிடபிள் கட் பண்ண, ஏன்னா ஷார்ப் எட்ஜஸ் அந்த ஷார்ப் நைஃப்ஸில் ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது, அதனால் அது ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக எக்ஸர்ட் பண்ணும்,
வெஜிடபிள் மேலே. ஸோ அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட அசஷனோட ரீசன் கரெக்ட், ரெண்டுமே ட்ரூவும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். செகண்ட் க்வெஸ்சன், அசர்ஷன் ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பேக்ஸ் கரெக்ட், ரீசன் ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் லாஸ்ட் ஃபார் லாங் ஃபால்ஸ். அதோட கரெக்ட் ரீசன் என்ன அப்படின்னா, அது கரெக்ட் தான் ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் லாஸ்ட் ஃபார் லாங், ஆனால் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அது இல்லை. ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் பேக் பேக் ஃபார் கிவிங் லெஸ் ப்ரெஷர். இது என்ன ரீசன், கரெக்டான ரீசன் என்ன அப்படின்னா, for giving less pressure on the shoulders by providing a larger area of contact with the shoulder. இப்போ broad-ஆ இருந்தால் தான், ஸ்டாப்ஸ் broad-ஆ இருந்தால் தான் கான்டாக்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து லார்ஜாக இருக்கா. ஸோ அதனால் ப்ரெஷர் ஒரு ஏரியாவில் எக்ஸர்ட் ஆகாமல் டிவைட் ஆகி எக்ஸர்ட் ஆகும். ஸோ ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக எக்ஸர்ட் ஆகாமல் இருக்கும். இதுதான் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதுக்கு ஆன்சர் பி தானே வரும், ஆப்ஷன் பி வரும் அதுக்கு. ஸோ பி. Next one, water strider slides easily on the surface of water. True, water strider experiences less buoyant force. இது ஃபா இது வந்து இட்ஸ் இதுவும் கரெக்ட் தான், பட் இதோட எக்ஸ்பிளனேஷன் இது இல்லை. ஸோ அதனால் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எய்த் ஒன், ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. இந்த இதிலிருந்து எல்லா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கிவ் டூ எக்ஸாம்பிள்ஸ் டு வெரிஃபை தட் அ ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த ஷேப் ஆஃப் அ பாடி. ஆன்சர், force can change the static condition of a body. First, if you squeeze a sponge, its shape changes. Okay, ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அதான் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு ஸ்பாஞ்சை வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதோட ஷேப் மாறுது, அந்த ஸ்பாஞ்சோட ஷேப் மாறுது நம்ம ஸ்க்வீஸ் பண்ணும்போது. செகண்ட் ஒன், ரப்பர் பேண்டை வந்து நம்ம புல் பண்ணால் அது லாங் ஆகுது, அதோட ஷேப்பும் மாறுது. ஸோ இது ரெண்டு தான் இதோட எக்ஸாம்பிள். Second question, give two examples to verify that a force tends to change the static condition of a body. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஷேப் ஆஃப் த பாடி, சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி, அது இது. நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் கண்டிஷன் ஆஃப் அ பாடி, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டாட்டிக் கண்டிஷன் ஆஃப் அ பாடி. ஃபர்ஸ்ட், a rest rubber ball begins to move when a force applied on it. இப்போ static condition அப்படின்னா ஒரு rest position, அந்த ஸ்டேஜில் இருக்க பாடி எப்போ மூமெண்ட் ஃபோர்ஸ்வால அது வந்து அந்த ரெஸ்ட் ஸ்டேட் வந்து மாறுதா, அந்த இது வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுங்க அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட், ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்க ரப்பர் பால் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே அது வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், player applies a force on a stationary football while taking a penalty kick in football match. The force applied by a player makes the football move towards the goal. Okay, இதுவும் கரெக்ட், ரெண்டுமே ஒன்று தான். லைக் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் அந்த பிளேயர் வந்து பெனால்ட்டி கிக் அப்போ ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்க ஃபுட்பாலை கிக் பண்ணும் போது அது மூவ் ஆகுது. ஸோ இதுவும் சேஞ்சஸ் த ஸ்டாட்டிக் கண்டிஷன் ஆஃப் பாடி, இது ரெண்டும் தான் அதோட எக்ஸாம்பிள். தேர்ட் ஒன், what do you feel when you touch a nail immediately after it is hammered into a wooden plank? Why? The nail becomes hot due to friction. ஆமாம், இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு இது மேலே நம்ம ஃப்ரிக்ஷன், அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் ஒரு மேலே, ஒரு நெயில் வந்து நம்ம நாக் ஹேமர் பண்ணுறோம் அப்படின்னா வாலில், அது எடுத்த உடனே நம்ம அந்த நெயிலை டச் பண்ணால் அது வந்து சூடாக இருக்குது. ஏன்னா ஃப்ரிக்ஷன் வந்து அதில் கைனட்டிக் எனர்ஜி வந்து பாஸ் பண்ணுது, அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து ஹீட்டாக மாறுது. ஸோ இதில் என்ன எழுதணும் அப்படின்னா, த நெயில் பிகம்ஸ் ஹாட் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அண்ட் ஃப்ரிக்ஷன் சேஞ்சஸ் த கைனட்டிக் எனர்ஜி டு ஹீட். ஸோ கைனட்டிக் எனர்ஜி வந்து இங்கே ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது ஃப்ரிக்ஷன்னால். ஓவர். ஃபோர்த் க்வெஸ்சன், ஹவு டஸ் த ஃப்ரிக்ஷன் அரைஸ் பிட்வீன் த சர்ஃபேசஸ் ஆஃப் டூ பாடிஸ் இன் ரிலேட்டிவ் மோஷன்?
The force of friction is arised by the interlocking of the irregularities of the two surfaces. இப்போ ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு ரெண்டு மூவிங் பாடி, அந்த மூவிங் பாடி மேலே எப்படி ஆக்ட் ஆகுது, எதனால் ரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது இந்த பாடி இந்த சர்ஃபேஸ்லேயும் ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதனால் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்லேயும் வந்து இர்ரெகுலாரிட்டிஸ், அதாவது சொர சொரன்ட்டு, அதாவது அந்த பாடி வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலராக இருக்காது, ரெகுலர் சர்ஃபேஸில் வந்து ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகாது. ஸோ இர்ரெகுலர் சர்ஃபேஸில் தான் வந்து, அதாவது இர்ரெகுலர் அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் சர்ஃபேஸாக இருக்கும், இந்த மாதிரி சர்ஃபேஸில் தான் வந்து ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி ரெண்டு சர்ஃபேஸ் அப்படி இருக்குது அப்படின்னா, சாரி லைக் இப்படி ஒன்று, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொன்று இருக்குது அப்படின்னா, இதில் தான் வந்து ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், இந்த மாதிரி இருக்கிறதுல தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இதுதான் வந்து இதோட ஆன்சர், இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபிஃப்த் ஒன், நேம் டூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஹெல்ப் டு மெஷர் த ப்ரெஷர் ஆஃப் அ ஃப்ளூயிட், மேனோமீட்டர் அண்ட் ப்ரெஷர் காஜ். இதுதான் வந்து ப்ரெஷர் ஆஃப் அ லிக்விட் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ப்ரெஷர் காஜ், மேனோமீட்டர். சிக்ஸ்த் ஒன், டிஃபைன் ஒன் அட்மாஸ்பியர். இதெல்லாம் வந்து புக்கில் அப்படியே இருக்குது, நான் அதை வந்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன், அண்ட் புக்லேயும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சொன்ன உடனே நான் புக்கில் காமிக்கிறேன். டிஃபைன் ஒன் அட்மாஸ்பியர், த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை திஸ் மெர்க்குரி காலம் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ப்ரெஷர் ஆஃப் மேக்னிடியூட் ஒன் அட்மாஸ்பியர், விச் இஸ் ரெப்ரசன்டட் பை ஒன் அதை வந்து எப்படி நம்ம எழுதலாம், ஒன் அட்மாஸ்பியர் அப்படின்னா 1 ATM அட்மாஸ்பியரை இப்படி தான் எழுதலாம். த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த மெர்க்குரி காலம் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ப்ரெஷர் ஆஃப் மேக்னிடியூட் ஒன் அட்மாஸ்பியர், இதுதான் ஒன் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறாங்க. செவன்த் ஒன், வை ஆர் ஹெவி பேக்ஸ் ப்ரொவைடட் வித் ப்ராட் ஸ்டாப்ஸ். நம்ம இப்போ தான் முன்னாடி அந்த ரீசனிங் க்வெஸ்சன்லேயே பார்த்தோம் இதுக்கான ஆன்சர், ஸோ அப்படியே படித்தரேன். ப்ராடர் ஸ்டாப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் பேக் பேக், அப்படியே அதை காப்பி பண்ணும், அதே தான் எழுதணும். ப்ராடர் ஸ்டாப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் அ பேக் பேக் ஃபார் கிவிங் லெஸ் ப்ரெஷர் ஆன் த ஷோல்டர்ஸ் பை ப்ரொவைடிங் அ லார்ஜர் ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வித் த ஷோல்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எயித் ஒன், How does surface tension help a plant? முன்னாடி நம்ம ஃபில்லப்ஸில் பார்த்தோம்ல, ஒரு பிளான்ட்டோட கேபிலரி ஆக்ஷன், அதாவது அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபினாமினன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ அதே தான் இப்போ க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. வாட்டர் மாலிக்யூல்ஸ் ரைஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, சைலம் டிஷ்யூஸ் ஆர் வெரி நேரோ வெசல்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ். வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆர் அப்சர்வ்ட் பை த ரூட்ஸ் ஆஃப் தீஸ் வெசல்ஸ் help the water to rise upwards due to capillary action which is caused by the surface tension of water. இதையும் அப்படியே எழுதிடுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுவும். பிகாஸ் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேரோ வெசல்ஸ் நேரோவாக இருக்கும், ஜைலம் வெசல்ஸ் இருக்குல்ல, அது வந்து நேரோவாக இருக்கும், அந்த வெசல்ஸ் அந்த வெசல்ஸ் பிளான்ட்டில் இருக்குது, அதுதான் வந்து சாயிலிருந்து தான் பிளான்ட்னா, இந்த வெசல்ஸ் தான் ஃபுல்லாகவே பிளான்ட்டில் இருக்குது, சாயிலிருந்து வாட்டரை அப்வர்ட் மூமெண்ட், இதுதான் அப்வர்ட் மூமெண்ட், இது பேர் கேபிலரி ஆக்ஷன். இது வந்து கேபிலரி மாதிரி இருக்குல்ல, கேபிலரி ஆக்ஷன் வழியாக தான் இது வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸை மேலே வந்து இழுக்குது பிளான்ட்டுக்கு மேலே, அதுதான் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு போகுது. ஸோ ரூட்ஸ் வழியாக இது அப்சர்வ் ஆகுது. ஸோ இந்த இப்படி தான் வாட்டர் வந்து மேலே அப்வர்டாக போகுது. இந்த ஃபினாமினன், இது அப்வர்ட் மூமெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுறது பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் தான் இந்த அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஹேஸ் கிரேட்டர் விஸ்காசிட்டி, ஆயில் ஆர் ஹனி, அண்ட் வை? ஹனி ஹேஸ் கிரேட்டர் விஸ்காசிட்டி. Thicker liquid are more viscous than thinner liquids. As honey has greater viscosity, more frictional force will be acting on it.
கரெக்ட். இதே மாதிரி தானே முன்னாடி நம்ம பார்த்தோம், ஃபிலிப்ஸில் எம்சிக்யூஸில் வந்து கொடுத்துருந்தாங்க, கிரீஸ் ஆயில் வாட்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க, கீ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் கிரீஸ் தான் அதிகமாக விஸ்கஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஹனி அண்ட் ஹனி ஆயில் அதில் கொடுத்துருக்காங்க. ஹனி தான் ரொம்ப டென்சிட்டி ஆயிலோடு அதிகமாக இருக்குது, ஸோ இதுதான் மோர் விஸ்கஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஆன்சர் ப்ரீஃப்லிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டிஃபைன் ஃப்ரிக்ஷன், கிவ் டூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த யூட்டிலிட்டி ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன் டே டு டே லைஃப். ஓகே, ஃப்ரிக்ஷன் அப்படின்னா இதுதான் கரெக்ட் ஆப்டான டெஃபினிஷன். ஃப்ரிக்ஷன் இஸ் அ ஃபோர்ஸ் தட் ஷோஸ் டவுன் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரிவென்ட்ஸ் ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் மூவிங். எக்ஸாம்பிள் ஆஃப் யூட்டிலிட்டி ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன் டே டு டே லைஃப். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் ஆர் ஏபிள் டு மூவ் சேஃப்லி ஆன் த ரோட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ட்ரெட்டட் டயர்ஸ் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த டயருக்கும் ரோடுக்கும் இருக்க ஃப்ரிக்ஷன். ஏன்னா இப்போ டயர்ஸ் இருக்குன்னா டயர்ஸில் எப்பயுமே அந்த டிசைன் மாதிரி ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் ஷேப்ஸில் போட்டிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த ரோடுக்கும் அந்த டயருக்கும் இருக்க ஃப்ரிக்ஷன் அப்போ தான் வந்து ஈக்குவலைஸ் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷனுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, டு இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன். அதனால தான் டயர்ஸில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், வி ஆர் ஏபிள் டு ரைட் ஆன் பேப்பர் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பென்சில் ஆர் பென் அண்ட் பேப்பர். ஓகே, பேப்பரில் எழுதுறது ஒரு பென்னுக்கும் அந்த பேப்பருக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன்னால தான் நம்மளால் எழுத முடியுது. ஏன்னா சர்ஃபேசஸ் இர்ரெகுலராக இருக்குது, பேப்பர் அண்ட் பென்னோடது இப்படி ஷார்ப்பாக இருக்குது. Second one, mention any three ways of minimizing friction. First one, by using lubricants. Lubricants use panna friction vandu kammi agum. These are, idu vandu appadiye book la irukku, appadiye the points la book la appadiye irukku. These are applied to surfaces to reduce the friction between the surfaces. Example, oil, wax, grease and castor oil. Next, with the help of polishing the surface, and the surface are polished பண்ணுறது. We sprinkle fine powder on the carom board and then we polish its surface to make smooth so that the striker slides easily on the surface. Carom board ல வந்து பவுடர் போட்டு தான் நம்ம விளையாடுறோம். ஏன்னா அந்த வந்து ஃப்ரிக்ஷன் அதாவது ரஃபாக இருக்காமல் அந்த காயினை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணும்போது அது ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு பவுடர் போடுறோம். Next one, by using ball bearing. We use lead shots in bearing of a cycle hub because rolling friction is smaller than sliding friction. இது ஃபஸ்ட்லேருந்தே இந்த பாயிண்ட் வந்து ஃபில்லப்ஸ் எம்சிக்யூஸ் எல்லாத்துலேயுமே இது கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இது வந்து நான் புக்கில் எங்கே இருக்குன்னு இப்போ காமிச்சிடறேன், பேஜ் நம்பரும் சொல்லிடுறேன். ஸோ வேஸ் டு மினிமைஸ் ஃப்ரிக்ஷன். இதுதான் ஏரியா ஆஃப் காண்டாக்ட், அப்ளைங் யூசிங் லூப்ரிகன்ஸ், யூசிங் பால் பேரிங். இதுதான் அதோட ஆன்சர். பேஜ் நம்பர் 18ல் இருக்குது. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 18ல் அதே ஆன்சர் தான் அப்படியே. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். Pascal's law states that the pressure applied at any point of a liquid at rest is in a closed system will be distributed equally through all the directions of the liquid. Okay, Pascal's law enna solludhu appadina pressure applied at oru point of a liquid la nam pressure apply pannom appadina and the liquid la iruka ella direction kume adu spread aagum. Adhu dhaan vandu Pascal's law appdinu solranga. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டெஃபினிஷன். அதுவும் அப்படியே எல்லாமே எழுதணும், லைக் இன்ன க்ளோஸ்ட் சிஸ்டம் இது எல்லாமே இன்க்ளூடும் பண்ணணும். அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இன் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் த வெஹிக்கிள்ஸ் ஆர் லிஃப்டட் அப்வர்ட்
using the hydraulic lift, which works as per Pascal's law. Next, automobile brake system. Brake system lu Pascal's law the use of the, according to Pascal's law. Third one, the hydraulic press is used to make the compressed bundles of cotton or cloth so as to occupy less space. Okay. இது புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். டெஃபினிஷனோடு எல்லாமே நான் அப்படியே புக்கிலேருந்து காப்பி பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நோ சேஞ்சஸ், நீங்கள் அப்படியே இதை பாயிண்ட் வைஸாக கூட எழுதிக்கலாம். இதான் பாஸ்கல்ஸ் லாவோட அந்த க்வெஸ்சனோட ஆன்சர் இங்கே தான் இருக்குது, பேஜ் நம்பர் 15. இதான் அதோட டெஃபினிஷன் அண்ட் அப்ளிகேஷன் சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், வை இஸ் அ பால் பேரிங் யூஸ்ட் இன் சைக்கிள் ஹப். த ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மால், இது மேலே பார்த்தோம் ஒரு பாயிண்டில், அதே தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ரோலிங் ஃப்ரிக்ஷன் வித் த யூசேஜ் ஆஃப் பால் பேரிங்ஸ். ஸோ லெட் ஷாக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பேரிங் ஆஃப் அ சைக்கிள் ஹப். ஓகே, இதுவும் புக்கில் இருக்கு. இதான் அந்த பாயிண்ட். சின்ஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ் பை ரோலிங் ஃப்ரிக்ஷன் வித் யூசேஜ் ஆஃப் பால் பேரிங்ஸ். ஃபார் த சேம் ரீசன் லெட் ஷாட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த பேரிங் ஆஃப் சைக்கிள் ஹப். இதான் அதோட ஆன்சர், பேஜ் நம்பர் 18 இருக்கு. நெக்ஸ்ட் ரோமன், ஆன்சர் இன் டீட்டெயில். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன், இது ரொம்ப காமனான க்வெஸ்சன் அண்ட் இது கண்டிப்பாக கேட்பாங்க. Friction is a necessary evil. Explain. Friction is a necessity in most of our day-to-day life. It is desirable in most situations of our daily life. We can hold an object in our hand due to friction. Next, we can walk on the road because of friction. The footwear and the ground helps us to walk without slipping. அதனால தான் ஃபுட்வேரில் கூட பின்னாடி இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, ஏன்னா அது வந்து ரோட்டுக்கும் அந்த நம்ம ஸ்லிப்பருக்கும் ஃப்ரிக்ஷன் இது பண்ணால் தான் ஒரு பேலன்ஸோடு நம்மளால் நடக்க முடியும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், ரைட்டிங் ஈஸிலி வித் அ பென் ஆன் பேப்பர் இஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஆட்டோமொபைல்ஸ் கேன் மூவ் சேஃப்லி டியூ டு ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர்ஸ் அண்ட் த ரோட். பிரேக்ஸ் கேன் பி அப்ளை டியூ டு ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆன் பிரேக் ஷூஸ். இதெல்லாம் தான் பாயிண்ட். Next, we are able to light a matchstick, sew clothes, tie a knot or fix a nail in the wall because of friction. Though it is giving a negative effect in most of our day-to-day life, friction helps us to make our life easy. So it is called as necessary evil. Disadvantages of friction. Friction wears out the surfaces rubbing with each other like screws and gears in machines or soles of shoes. Second, to overcome the friction, an excess amount of effort has been given to operate a machine. This leads to wastage of energy. இது மேலே பார்த்துட்டோம், ஃப்ரிக்ஷன் லீட்ஸ் டு வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி. ட்ரூ. ஸோ ஓகே, இதோட ஆன்சரும் புக்கில் இருக்குது. இது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் இஸ் அ நெசசரி ஈவில். ஈவில் அப்படின்னா கெட்டது, ஈவில் அப்படின்னா கெட்டது. ஸோ இட்ஸ் நெசசரி அப்படின்னா தேவையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இவ்வளோ அட்வான்டேஜஸும் இருக்குது, ஆனால் இதில் இவ்வளோ இதுவும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். அதை தான் இப்படி கேட்குறாங்க, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை தான் இந்த மாதிரி நெசசரி ஈவிலா அப்படின்ட்டு போட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரிக்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ நெசசரி ஈவில். ஸோ பேஜ் நம்பர் 17 இருக்குது, இது அப்படியே எழுதணும். அட்வான்டேஜஸ் ஆஃப் இது அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இங்கே இருக்குல்ல, இதுவும் தான், இது அப்படியே எழுதணும் அந்த க்வெஸ்சன். ஏன்னா அது வெரி லாங் ஆன்சர்னால இது அப்படியே போட்டு எழுதிடுங்க, இது ரெண்டுமே ரெண்டு பேராவையும், பேஜ் நம்பர் 17 அண்ட் பேஜ் நம்பர் 18.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிவ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் ஈச் வித் அன் எக்ஸாம்பிள். ஃப்ரிக்ஷன் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டு டூ பேசிக் டைப்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, த ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஏன்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்க ஃப்ரிக்ஷன் பேர், பாடி ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து அது மேலே ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது அந்த ஃப்ரிக்ஷனோட பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எக்ஸாம்பிள், ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ரிஜிட்லினா டைட்லி பிளேஸ் டு பி அட் ரெஸ்ட் ஆன் த அர்த், நாட் இன் அ த்ரெட், நாட் இன் அ த்ரெட். நம்ம மேலேயே பார்த்தோம். நெக்ஸ்ட், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் டியூ டு மோஷன் ஆஃப் பாடிஸ் இஸ் கால் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஒரு மூமெண்ட்டில் இருக்க பாடியில் மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் பேர் தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஃபர்தர் இப்போ வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்னும் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அது வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, வென் அ பாடி ஸ்லைட்ஸ் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் அனதர் பாடி, த ஃப்ரிக்ஷன் ஆக்டிங் பிட்வீன் த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட் இஸ் கால் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வென் இட் இஸ் ஸ்லைடிங். அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, வென் அ பாடி ரோல்ஸ் ஓவர் அனதர் சர்ஃபேஸ், த ஃப்ரிக்ஷன் ஆக்டிங் பிட்வீன் த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட், இந்த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட் அண்ட் இஸ் கால் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். That is why wheels are provided in vehicles, trolleys, suitcases, etc. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் எங்கே இருக்கு அப்படின்னா, பேஜ் நம்பர் 17 இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது எல்லாமே எழுதணும். ஃபுல்லாகவே எழுதுங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ரெண்டாக இது பண்ணுறோம், ஸ்லைடிங் அண்ட் ரோலிங். ஸோ இதை தான், இதே தான், ஆனால் இதே தான் நான் பாயிண்ட்டாக இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேர்ட் ஒன், டிஸ்கிரைப் அன் எக்ஸ்பிரிமெண்ட் டு ப்ரூவ் தட் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் அ சர்ஃபேஸ். To understand about the frictional force between the layers of a liquid in motion, materials require different kinds of liquid like coconut oil, honey, water, ghee, glass plates, that is four numbers. Procedure, take a small quantity of different kinds of liquid like coconut oil, honey, water and ghee, etc. in a cup. Okay, ella liquids me tanitaniya separate a or konja konjama eduthu vechikano cup la. நெக்ஸ்ட், ஒரு ஒவ்வொரு ட்ராப், பிளேஸ் ஒன் ட்ராப் ஆஃப் ஈச் லிக்விட் ஆன் அ செப்பரேட் கிளாஸ் பிளேட். ஒவ்வொரு செப்பரேட் கிளாஸ் பிளேட்லேயும் ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் ஈச் லிக்விட் வந்து பிளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஜென்ட்லி ரைஸ் ஒன் எண்ட் ஆஃப் த கிளாஸ் பிளேட் ஒன் பை ஒன் ஸோ அஸ் டு அலோவ் த லிக்விட் டு ஸ்லைட் டவுன் த ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேட். அப்சர்வ் த ஸ்பீட் ஆஃப் ஈச் லிக்விட். இது வரைக்கும் புக்கில் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றையும் ட்ராப் வைஸ் அந்த பிளேட்டில் போட்டு இப்படி மேலால் தூக்கி விடணும். பிளேட் இப்படி இருக்குன்னா ஒன் சைட் மட்டும் ரைஸ் பண்ணும், ரைஸ் பண்ணி அந்த லிக்விட் ஃப்ளோவை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பீட் ஆஃப் லிக்விட், அதாவது கோகோனட் ஆயில், ஹனி, வாட்டர், கீ, இது மூணோட ஸ்பீடும் நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாமளே தான் எழுதணும். அப்சர்வேஷன், ஈச் லிக்விட் மூவ்ஸ் வித் அ டிஃப்ரெண்ட் ஸ்பீட். வாட்டர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டர் தேன் அதர் லிக்விட்ஸ். கோகோனட் ஆயில் ஃப்ளோஸ் வித் அ மாடரேட் ஸ்பீட். கீ ஃப்ளோஸ் வெரி ஸ்லோலி. இன்ஃபரன்ஸ், பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் ஈச் லிக்விட் இன் மோஷன் தேர் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பேரலல் டு த லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட். திஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் த மோஷன் ஆஃப் த லிக்விட் லேயர்ஸ் வைல் தே ஆர் இன் மோஷன். கரெக்ட், இதை இப்படி தான் எழுதணும், இப்படிலாம் போட்டு ஹெட்டிங் வைஸ். அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்டிவிட்டி 8, பேஜ் நம்பர் 16. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் போட்டு எழுதிட்டு, நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு போட்டு இது வரைக்கும் எழுதணும். இதுதான் அப்சர்வேஷன் அண்ட் இதுலேருந்து இன்ஃபரன்ஸ்.
இதுலேருந்து இன்ஃபரன்ஸ். ஓகே, இதுதான் அதோட ஆன்சர். பேஜ் நம்பர் 16 இருக்க ஆக்டிவிட்டி 8. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கிரைப் அண்ட் ஓகே சாரி, ஃபோர்த் ஒன், எக்ஸ்பிளைன் ஹவு ஃப்ரிக்ஷன் கேன் பி மினிமைஸ்ட் யூஸிங் லூப்ரிகன்ஸ், யூஸிங் பால் பேரிங்ஸ். இதெல்லாம் தான் மினிமைசிங் ஃப்ரிக்ஷன். இது நான் முன்னாடியே மேலே வெரி ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி அப்படின்ட்டு ஷார்ட் க்வெஸ்சன்லேயே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அண்ட் பேஜ் நம்பரும் நான் சொல்லிட்டேன், அப்போ படித்ததே தான் அதுதான். ஸோ இதுதான் அதோடய ஹெட்டிங். பேஜ் நம்பரும் முன்னாடியே சொல்லிட்டேன், எதுக்கு இன்னொரு டைமும் சொல்கிறேன். இதுதான் யூஸிங் லூப்ரிகன்ஸ், யூஸிங் பால் பேரிங்ஸ். இந்த ரெண்டு மட்டும் தான் எழுதணும் ஃபார் ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன். ஃபிஃப்த் ஒன், டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் டு ப்ரூவ் தட் த ப்ரெஷர் இன் அ லிக்விட் இன்க்ரீசஸ் வித் டெப்த். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். டேக் அ பிளாஸ்டிக் பாட்டில், பஞ்ச் 3 ஹோல்ஸ் ஆன் இட்ஸ் சைட் in the same direction but at different heights. Now pour some water into it and let it flow through the holes. Observe the flow of water. Inference: the water comes out from all the holes at different force and falls on the table at the points that are variable distances from the bottle. Water from the lowest hole comes out with the greatest force and falls at the point that is at the maximum distance from the bottle. Water from the top of the hole comes out with the least force and falls at the point that is minimum distance from the bottle. So இதோட ரீசன், இதாவது இன்ஃபரன்ஸ், this activity confirms that the pressure in a liquid varies with the depth of the point of observation in it. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் வந்து நீங்கள் ஹோல் போடுங்க. அண்ட் ஒரு கீழே ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி வாட்டர் வந்து மேலே இருக்கிறது ரொம்ப கீழே இருக்கிறது ரொம்ப நிறைய ஃபோர்ஸோட ஃப்ளோ ஆகும். மேலே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மி ஃபோர்ஸ், மேலே இருக்கிறது சுத்தமாக ஃபோர்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னா. அண்ட் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் வந்து இது வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட எக்ஸ்பிரிமெண்ட் பேஜ் நம்பர் 3, பேஜ் நம்பர் 15 இருக்க, இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதிடுங்க. நான் எப்படி பாயிண்ட் வைஸ் அதில் கொடுத்தேனோ அப்படி போட்டு இதை டிவைட் பண்ணி எழுதிடுங்க. அண்ட் அதோடு சேர்த்து நான் அதை கொடுத்தேன்ல, அதோடு சேர்த்து இதையும் எழுதணும். இந்த டயக்ராமையும் வரையணும், ப்ளஸ் மார்க் இந்த பார்ட்ஸையும் மார்க் பண்ணிடுங்க. ஸோ ஆக்டிவிட்டி 3, பேஜ் நம்பர் 15. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், hard question, higher order thinking questions. First one, why is it not advisable to take a fountain pen while traveling in an aeroplane? Fountain pens are built in such a way that the pressure inside them balances the atmospheric pressure at the sea level. Since atmospheric pressure decreases with increase in height above sea level, the pressure inside the pen turns out to be much greater than the air pressure in an aeroplane and the pen starts leaking. ஸோ ஓகே, ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணும்போது ஏன் ஃபவுண்டைன் பென், அதாவது இங்க் பென் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இது என்ன, அந்த பென்ஸை வந்து என்ன இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏர்த் அதாவது இங்கே இருக்கிற ப்ரெஷரும் சீ லெவல் அட் த சீ லெவலை மெஷர் பண்ணி அந்த ப்ரெஷர் வந்து அதுக்கும் நம்மளோட ஏர்த்தில் நம்ம அதாவது லேண்டில் இருக்கிற ப்ரெஷருக்கும் ஈக்குவலைஸ் பண்ணி எழுதுறதுக்கு தான் வந்து அந்த பென் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேலே போக போக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும், ஏரில் ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏர் ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த பென்னை வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒன்,
Is there any possibility of making a special device to measure the magnitude of friction directly? Yes. Tribometer is a special device to measure the magnitude of friction directly. Okay, next question. Last one. Vidya posed a question. Mercury is costly. So instead of mercury, can we use water as a barometric liquid? Answer to Vidya and explain the difficulty of constructing a water barometer. அதாவது தெர்மோமீட்டர்ஸ் அந்த இதுலெலாம் வந்து தெர்மோமீட்டர் பேரோமீட்டர் அதுலெலாம் வந்து மெர்க்குரி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பதிலாக வாட்டர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர், மெர்க்குரி இஸ் காமன்லி யூஸ்ட் இன் பேரோமீட்டர்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஹை டென்சிட்டி. அது வந்து ஹை டென்சிட்டி மீன்ஸ் ஹைட் ஆஃப் த காலம் கேன் பி ரீசனபிள் சைஸ் டு மெஷர் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அ பேரோமீட்டர் யூஸிங் வாட்டர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வுட் நீட் டு பி 13.6 times taller than a mercury barometer to obtain the same pressure difference. Height வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஏன்னா வந்து ஹை டென்சிட்டினா அந்த கொஞ்சம் ஹைட்டில் ரீசனபிள் ஹைட்லேயே வந்து அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணி காமிக்கும். பட் வாட்டர் அப்படின்னா இன்னும் 13.6 டைம்ஸ் அதோட டாலராக இருக்கணும். ஸோ அதனால தான் மெர்க்குரி இஸ் 13.6 டைம்ஸ் மோர் டென்ஸ் தேன் வாட்டர். அதனால தான் ஸோ அதனால் பெட்டர் மெர்க்குரி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, எல்லா எக்ஸசைசஸும் போட்டாச்சு. ஹையர் ஆர்டர் திங்கிங் க்வெஷ்சன்ஸும் மூணு தான் இருக்குது, எல்லாமே போட்டோம். இந்த லெசன் இதோட முடிஞ்சுது. ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.